வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மிவி ப்ளே ப்ளூடூத் ஸ்பீக்கர் அமேசானில் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஸ்பீக்கர் வந்து ஆஃபரில் வந்து 24 அக்டோபர் அன்றைக்கி 599 ₹599 வாங்கினேன். இதோடய ரேட் இப்போ பார்த்தீங்கன்னா 799. வாங்க, அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ பாக்ஸை நம்ம வந்து வெளில எடுக்க போகிறோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக பேக்கேஜிங் வந்து பக்கவாக இருக்குது. இது அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண பில் இருக்குதுல்ல. இந்த ஸ்பீக்கர் வந்து 24 அக்டோபர் வாங்கி நான் இன்றைக்கி தேதி வந்து நெருங்கி 16ஆம் தேதி ஆகிட்டுருக்கு. நெருங்கி 20 டேஸ்க்கு மேலே அப்புறம் தான் நான் வந்து ரிவ்யூ போடுறேன். என்னை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சொல்ல தெரியும்ல. அதனால் மிவி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இந்தியன் பிராண்ட். இது ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 5 வாட் ஸ்பீக்கர். வாட்ஸ் கம்மி தான், ஆனால் வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வீட்டில் நம்ம ப்ளே பண்ணுறதுக்காண்டி. இதோட பேட்ரி பார்த்திங்கன்னா 1000 mAh பேட்ரி. இது வந்து 2 ஹவருக்குள்ளே இந்த பேட்ரி வந்து ஃபுல் ஆகிடும். 8 மணி நேரம் 12 மணி நேரம் வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணும்போது தீர மாட்டேச்சு. நல்லா ஈவினிங் வரைக்கும் இருக்குது. ஒரு ஃபுல் மூவியே நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க வந்து 12 மணி நேரம் சொல்கிறாங்க. நம்ம 8 மணி நேரம் மினிமம் வந்து சார்ஜ் நிற்கும். இதோட மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்கோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படின்னா ஸ்பீக்கரில் வந்து ஹார்ட் மெட்டீரியல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லா வாரண்டி புக்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு இந்தியன் பிராண்ட், நல்லா கம்பீட் பண்ணுது. நல்லா சீப்பாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நம்ம ஹெவி பட்ஜெட் போட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன ஸ்பீக்கர் புக்லெட் உறங்கட்டும். அதுபடி ஸ்பீக்கர் இப்போ எடுப்போம். ஸ்பீக்கரோட பேக்கேஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்பீக்கர் வெளில வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து வாங்கின கலர் வந்து ப்ளூ கலர் வாங்கியிருக்கிறேன். ரொம்ப அட்ராக்டிவ். இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்குது. கையில் வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரையில் நிற்கிறதுக்கு, அதை நவலாமல் இருக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மிவி பிராண்ட். இந்த முன்னாடி வந்து இண்டிகேட்டர், எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் கேபிள், யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆக்ஸ் கேபிள் நீங்கள் செல்ஃபோன்லேயே மாட்டிக்கிட்டு பண்ணாலும் பண்ணலாம். வைஃபை இல்லை ப்ளூடூத்லேயும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அது வந்து சார்ஜர் கேபிள். இது மூணு தான் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா வால்யூம் அப் டவுன் வால்யூம் பட்டன். இது வந்து ஆக்ஸ் கேபிள், சார்ஜிங் போர்ட். இது வந்து நவுத்துனா இது வந்துடும். இது ஆன் ஆஃப் பட்டன். இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா, ப்ளூ வித் ப்ளூ கொடுத்தனால கண்ணுக்கு நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. அதாவது ப்ளஸ் பட்டனா மைனஸ் பட்டனா ஆன் ஆஃபா. இது வேறு கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருந்திருக்கும், கொஞ்சம் கிளியராக தெரியும். ஆனால் குவாலிட்டியாக இருக்குது. இப்போ எல்இடி பிளிங்க் ஆகுது பாருங்கள். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ளூடூத்தில் போய் இதை கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து மிவி வந்து சர்ச் ஆகிடும். ப்ளூடூத்தில் சர்ச் பண்ணிங்கன்னா மிவி ஆன் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மிவி செலக்ட் ஆகிடும். மிவி வந்து பேர் பண்ணணும். பேர் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பேர் ஆயிடுச்சு. பேர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து ஒரு 599 வாங்கினது. ஒரு சாதாரண ஸ்பீக்கர் கிடையாது. நல்லாவே சவுண்ட் இருக்குது, நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும். 5 வாட்ஸ் கம்மியாக சவுண்ட் கேட்க, 5 வாட்டுக்கே நல்ல ரூம் ஃபுல்லாக சவுண்டு கேட்கலாம். அந்தளவுக்கு சவுண்ட் இருக்குதுல்ல. சீப் அண்ட் பெஸ்ட்டு. இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ கேட்கும் போது ஹை பேஸோட வச்சு பார்த்தீங்கன்னா, கை மேலே வச்சு பார்த்தீங்கன்னா தவு ஸ்பீக்கர். அந்தளவுக்கு வந்து பேஸ் இருக்குது. இதோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இதில் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆனால் இதில் என்னென்னா காப்பிரைட் கிளைம் வரும். அதனால் வந்து சினிமா சாங் இல்லாமல் நான் யூடியூப்பில் இருக்கிற ஃப்ரீ மியூசிக்கே எடுத்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பேஸ் உங்களுக்கு ப்ளே காட்டுறேன். ஃபஸ்ட்டு சாம்பிள் பார்ப்போம், அதோடய எஃபெக்ட் எப்படின்னு. நீங்களே ஓரளவுக்கு தான் ஸ்பீக்கரில் கேட்கும், ஆனாலும் உங்களுக்கு கேட்குறது எப்படின்னு தெரியல. ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இப்போ ப்ளே பண்ணிட்டு
ஃபுல் சவுண்ட் வைக்கல, நல்லா சவுண்டாகவே இருக்குது. அந்த ட்ரபிள் பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, உங்களால் கணிக்க முடியும் நினைக்கிறேன். ஓரளவுக்கு லோ பட்ஜெட்டில் நல்லாயிருக்கு, ஃபுல் வால்யூமில் வைக்கல. நான் இப்போ வந்து அடுத்து ப்ளே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.